அனைவருக்கும் வணக்கம். 14வது வகுப்பு படிக்கின்ற அடிப்படை இயந்திரவியல் மாணவர்களுக்கு மூன்றாவது பாடம் படிக்கின்றோம். இரண்டு பாடங்கள் நன்றாக படித்திருப்பீர்கள். இப்போ அடங்க மூன்றாவதாக இருக்கக்கூடியது அளவு கருவிகள் மற்றும் அளவிகள். அப்போ அளவு கருவிகள் என்றால் ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் பார்க்கின்ற போது அந்த அளவுகள் பார்க்கும்போது எல்லாமே துல்லியமான அளவாக இருக்கணும். அப்போ துல்லியமான அளவு கருவிகள் அளந்து பார்க்கறதுக்கு அதற்கான நுணுக்கமான கருவிகள் பயன்படுத்த வேண்டும். அந்த நுணுக்கமான கருவிகள் எவை என்று பார்த்தால், அப்போ வெர்னியர் மைக்ரோமீட்டர்கள், வெர்னியர் காலிப்பர்கள், மைக்ரோமீட்டர் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடியதான். அதன் மூலமாக பனிப்பொருளை துல்லியமான அளவுகளை அளந்து பார்க்க முடியும். அப்போ நுணுக்கமற்றவைகள் பார்க்கும்போது ஒரு ஸ்கேல் வச்சுக்கலாம், ஒரு எடைக்கற்கள் இது பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொன்றாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலாக பார்க்கும்போது அளவுகோல்கள். அப்போ இந்த அளவுகோல்கள் பார்க்கும்போது ஸ்கேல். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பிலிருந்து என்ன 10ஆம் வகுப்பு படித்திருப்பீர்கள். அப்போ வந்து தொடுகோடு வரைவதற்கு, அப்போ ஒரு வரைபட செங்குத்தாக வரைவதற்கும் நீண்டமாக போன்ற அளவில் கொண்டு வேணும். அப்போ அளவுகோல் அளவுகோல் என்றால் என்ன, இதற்கு பயன்படுகிறதுனா பொருள்கள் வந்து நீளம், அகலம், உயரம், அளவுகளை அளக்க மற்றும் கோடுகள் வரைய பயன்படக்கூடியதான் அளவுகோல்கள் பயன்படுகிறது. அப்போ இது சென்ற வகுப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுகோல் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. 10ஆம் வகுப்பிலும் படிச்சிருப்பீங்க, 9 மற்றும் அது கீழே வகுப்பில் படித்து கொண்டு தான் இருப்பீர்கள். அப்போ அளவுகோல்கள் பார்க்கும்போது இது சாதாரண அளவுகோல், ஸ்டீல் அளவு கிடைத்து மரத்தால் செய்யப்பட்ட அளவுகள் கிடைக்கலாம். அப்படி இது அளவுகள் பார்க்கும்போதுனா இதில் 300 மில்லி மீட்டராக இருக்கும், 30 சென்டிமீட்டராக இருக்கும். இதன் மூலமாக பனிப்பொருளினுடைய நீள அளவு நீளத்தில் எவ்வளோ இருக்கின்றது, இப்போ எவ்வளோ 15 சென்டிமீட்டர் இருக்குதா என்றது எளிதில் கண்டுபிடிக்க முடியலாம். அகலம் எவ்வளோ இருக்கின்றது பார்த்துக்கலாம். உயரம் எவ்வளோன்றது இதன் மூலமாக அளந்து பார்க்கக்கூடிய இது ஒரு அளவு கருவிகளாக பயன்படுத்தலாம். அதில் பார்க்கின்ற போது இதோடைய வகைகள், அப்போது அளவுகோலில் என்னென்ன வகைகள் இருக்கின்றதுன்னு பார்க்கலாம். அப்போ முதலாக சொல்லப்படுகின்றது அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அளவுகோல் ஒன்று. அப்போ எல்லாராலுமே என்ன பயன்படுத்தக்கூடியது, ஒரு நாட்டிற்கு மற்றொரு நாட்டுக்கு எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும். அடுத்தது வளையும் தன்மை கொண்ட அளவுகோல் ஒன்று இரண்டாவதாக சொல்லுகின்றது. மூன்றாவது பார்க்கும்போது குறுகலான அளவுகோல்கள் ஒன்று, கொக்கி கொண்ட அளவுகோல்கள். அப்புறம் மடக்கி வைக்கப்படும் ஒரு அளவுகோல்கள் ஒன்று, அளவின் நாடக டேப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்பிரிங் அளவுகோல்கள். அப்போ அளவுகோல்கள் என்றால் என்ன, அது ஆறு வகைகள் சொல்லும்போது என்னென்ன வகைகள்னு சொல்லப்படும் போதுன்னா, ஒன்று அனைவரும் பயன்படுத்தப்படுகிற அளவுகோல் ஒன்று, வளையும் தன்மை கொண்டது, குறுகலான அளவுகோல்கள், கொக்கி கொண்ட அளவுகோல்கள், மடக்கி வைக்கப்படிய அளவுகோல்கள், அளவின் நாடகங்கள், ஸ்பிரிங் வகைகள். இப்போ ஒவ்வொன்றாக அதனுடைய பற்றிய விளக்கமாக பயன்படும். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அப்போ அளவுகோல் பயன்படும் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அளவுகோல்கள். அப்போ இந்த ஸ்கேல் சொல்லக்கூடிய அளவுகோல் சொல்கிறாங்க, அது எல்லா நாட்டிற்காரங்களும் இந்த அளவுகளை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதான். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் வந்து அங்கே இருக்கிற அளவுகள் எவ்வாறு இருக்கப்படும், இந்த நாட்டிலும் அதே அளவு ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். எல்லா நாட்டிற்கொன்று ஏற்றுக்கொண்ட வரையறுக்கப்பட்ட அளவுகோல்கள் தான் வரையறுக்கப்பட்ட அளவுகோல் தான். அப்போ ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டுக்கு அளவுகள் மாறுபடாது, இது எல்லாராலும் பயன்படுத்தக்கூடிய. அப்போ அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுகள் போல படிப்பொருளுடைய அளவுகள் வந்து துல்லியமாக இருக்கின்றதான்னு சொல்லி அளவு கொடுத்து நமக்கு ஒரு வரைபடமாகவும் கொடுத்து ஒரு பொருள் அமைச்சாங்கன்னா நாமும் எளிதில் கண்டறிய பயன்படுத்தக்கூடியதான் ஒரு பயன்படுத்தக்கூடிய அளவுகோல், அனைவரால் பயன்படுத்தக்கூடிய அளவுகோல்கள். இது எப்பயுமே திருப்பி ரிப்பேன். அடுத்தது பார்க்கும்போது வளையும் தன்மை கொண்ட வளையும் தன்மை கொண்ட அளவுகோல்கள். அப்போ ஒழுங்கற்ற உள்ள பகுதிகள் ஒரு பனிப்பொருள் இருக்கின்றன. அப்போ பார்க்கும்போதுனா ஒரு இப்போ தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா வளையும் தன்மைகள் மேடும் தள்ளமாக இருக்கும். அந்த இடத்துல பார்க்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவுகளை மட்டும்தான் அளந்து பார்க்க வேண்டும். அந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது இந்த வரைபடத்தில் போவது இப்போ உங்களுக்கே இப்போ டிவியில் பார்க்கும்போதும் நல்லாவே தெரியும். அப்போ அதை ஒளித்திரையில் பார்க்கும்போது தெரியும். அப்போ ஒழுங்கற்ற பரப்பின் மீது அளவுகளை எழுந்தது எளிதில் கண்டறிய பயன்படக்கூடியதான் வளையும் தன்மை கொண்ட ஒரு அளக்கக்கூடிய அளவுகோல்கள். இப்போ தொழிற்சாலையில் மிக நுணுக்கமான அளவுகள் சில படிப்பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் 20 mm அந்த வடிவத்தில் அரைவட்ட பகுதியில் இருக்குதா எளிதில் கண்டறியக்கூடியது இந்த வளையும் தன்மை கொண்டதில் அளந்தக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோலாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது குறுகலான அளவுகோல்கள். அப்போ குறுகலானன்னா ஒரு பனிப்பொருள் வந்து ஒரு உயரத்திலிருந்து ஒரு சற்று சாய்வாகவும் இருக்கும், சற்று அடிவாரம் பள்ளம் போன்ற இடத்தில் ஒரு குறுகிய துவாரம் போன்ற இருக்கும். ஒரு அளவுகோலின் அகலம் குறுகலாகவும் மற்றும் குறுகிய நீண்ட துளையின் ஆழத்தில், அப்போ பனிப்பொருளின் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆழமாக இருக்கும். அந்த ஆழத்தினுடைய எவ்வளவு தூரம் துளையிடப்பட்டுள்ளது, எவ்வளவு ஆழம் இருக்கிறது எளிதில் கண்டறிய, அப்போ எவ்வளோ அளவுக்கு 20 mm இருக்குதா, அப்போ 30 mm இருக்குதா என்றது எளிதில் கண்டுபிடித்து அளக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணுறோம், அனைவரும் அப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிடுறோம். அந்த உற்பத்தி செய்யப்பட்ட போது என்ன பண்ணுறா, அந்த குறிப்பிட்ட வடிவில் பனிப்பொருள் இருக்கான்றது நம்ம அளந்து பார்க்க வேண்டும். நம்ம பாட்டு உற்பத்தி மட்டும் செஞ்சுட்டே இருக்கும்போது அளவுகள் மாறுபட்டே இருந்துச்சுன்னா அப்போ செய்யக்கூடிய பனிப்பொருள் எல்லாமே வந்து வீணாக போகும். அப்போ வீணாக போதனால் அதனால் என்னது நிர்வாகத்திற்கு அதிகமான செலவாகும். அப்போ நிர்வாகத்தின் அதிக செலவாகிறது தான் அதனால் இழப்புகளை ஏற்படும். அப்போது உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் அப்பப்போ என்ன பண்ணுற, தயாரிக்கப்பட்ட வெளியே வருகின்ற போது அப்போ துளையினுடைய ஆழத்திலிருந்து ஒரு பனிப்பொருளின் துளையினுடைய ஆழம் அப்போ 20 mm இருக்கணுமா, 10 mm இருக்கணுமா, அந்த அளவுகோல் மூலமாக எளிதில் கண்டறிய பயன்படக்கூடியதாக ஒரு குறுகலான அளவுகோல்னு சொல்லக்கூடியதான். அப்போது அடுத்ததை பார்க்கும்போது
கொக்கி கொண்ட அளவுகோல்கள். அப்போ கொக்கி கொண்ட அளவுகள்னா ஒரு பனிப்பொருள் இருக்குன்னா ஒரு விளிம்பில், அப்போ மேலே ஒரு பகுதியில் வந்து விளிம்பில் உடைந்து இருக்கிறதோ அது சரிவாக இருக்குதோ அப்படி இருக்குன்னா வச்சுக்கோ, ஒரு பறிப்பில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தின் மேலே ஒரு தலைப்பகுதியில் மேல் பகுதியில் பார்க்கும்போது ஒரு சரிவாகவோ அல்லது உடைந்தோ இருக்கும். அப்போ அதனால் அது அங்கிருந்து அந்த பனிப்பொருள் அப்படியே குறைந்தது அளந்து பார்க்க வேண்டும். அப்போது அந்த திரையில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கேலில் தான் சொல்லக்கூடியது அளவுக்குள். அப்போ என்ன பண்ணுற, ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே வந்து மேற்பகுதியில் வைத்து கொண்டு அதன் மூலம் அதன் எவ்வளவுக்கு நமக்கு தேவையான அளவுகள் எவ்வளோ இருக்க வேண்டும்னு எளிதில் கண்டறிந்து கொள்ளலாம். அப்போது அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு பனிப்பொருள் எடுத்துகிட்டு மேலே அது உடஞ்சிருச்சேன்னு பார்க்கக்கூடாது, அது எவ்வளோ வரையறுக்கப்பட்ட பகுதியில் இருக்கின்றதான் எளிதில் கண்டேறிய பயன்படுதான் கொக்கி கொண்ட அளவுக்கு. அது ஒரு கொக்கி மாதிரி போன்ற அமைப்பில் இருக்கும். அப்போ சில இதெல்லாம் வந்து பனிப்பொருள் உற்பத்தி செய்யப்படும் போது அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தலைப்பகுதியில் மட்டும் ஒரு சரிவாக இருந்தாலோ அல்லது விளிம்பில் ஏதாவது உடைந்து இருந்தாலோ அதன் அந்த அளவையும் சரி செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக அந்த அளவுகள் எவ்வளவு இருக்கிறது அந்த அளவு மட்டும்தான் பார்க்குது, அதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் இது ஒரு கொக்கி கொண்ட ஒரு அளவுகோல்கள். இது தொழிற்சாலையில் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பனிமலையிலும் கொஞ்சம் பயன்படுத்துகிறான். அப்போ ஒர்க்ஷாப்லாம் பார்க்கும்போது இந்த அளவுகள் பார்ப்பார்கள். அப்போ அந்த விளிம்பில் கூட ஒரு பனிப்பொருள் குறிப்பிட்ட வடிவத்தில் வந்து ஒரு வட்டத்திற்குள்ளே எவ்வளோ சரியாக இருக்குதா என்றது அளந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது, ஒரு கொக்கி கொண்டது. அப்போ அடுத்தது பார்க்கும்போது மடக்கி வைக்கப்படக்கூடிய அளவுகோல்கள் சொல்கிறோம். அப்போ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மடக்கி வைக்கப்படுது, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 600 மில்லிமீட்டர் அளவுக்கு இரண்டடி அகலம் கொண்டது. அப்போ ஒரு பனிப்பொருள் பார்க்கறது வச்சுன்னா ஒரு என்னது ஒரு 20 mm இருக்கணுமா, இப்படி நேராக வச்சுட்டு இப்படி அளந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது ஒரு பள்ளமாக இருக்கும். அப்போ பள்ளத்தில் வச்சுட்டு அது ஒரு அடிவார பள்ளத்திலிருந்து எவ்வளோ தூரம் இருக்கின்றன, அப்போ கிடைமட்டத்தில் எவ்வளோ இருக்கின்றது எழுதி பார்க்கலாம். ஒரு பனிப்பொருளுடைய அளவுகளை ஒவ்வொன்றாக அளந்து பார்க்க வேண்டியது. இதன் மூலமாக வைத்தது உயரத்தையும் அளந்து பார்க்க வைத்திருக்கலாம், அது இடைப்பட்ட உள்ள அகலம் எவ்வளோ இருக்கின்றன, ஆழம் எவ்வளோ இருக்கின்றது, எல்லா அளவுகளையும் மூலமாக பயன்படுத்தக்கூடியது அது. அப்போ ஒரு பனிப்பொருளை உற்பத்தி செய்கிறோம், தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பனிப்பொருள் வெளியே வரும்போது 4 அளவுகளையும் ஒரே நேரத்தில் எளிதாக கண்டுபிடித்து அளவுகளுக்கு துல்லியமான அளவு கண்டுபிடிக்க முடியும். அதான் இதன் மூலமாக பனிப்பொருளுடைய உயரம் அகலம் எல்லாமே எளிதில் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு 600 மில்லிமீட்டர் அளவுகள் கொண்டு கொடுக்கப்பட்டது. இது அடியில் பார்க்கும்போது 2 அடி நீளம் கொண்டதாக இருக்கும். இது தேவையான அளவுகள் வைத்தால் மடித்து வைக்கொண்டு அளவுகளை மடித்து வைத்துக் கொள்ளலாம். இதை ஒரு ஹோல்டிங் ஸ்கேல் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது வந்து அளவை நாடாக்கள். இந்த அளவுகோல்கள் பார்க்கும் மெல்லிய உலோகத்தினால் செய்யப்பட்ட இப்போ டேப், இது எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்ச அளவு தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா டேப், மெஷரிங் டேப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ பார்க்கும்போதுனா இப்போ இது எங்கெங்கே பயன்படுத்துன்னு சொல்லப்படின்னா, அப்போ நம்ம கிரவுண்டு இருக்குது எவ்வளோ மீட்டரில் இருக்குது, அப்போது ஒரு கபடி கிரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றது எளிதில் கண்டறிய பயன்படும். அப்போது வீட்டு மனைகள் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்களா, அப்போ ஒரு வீட்டினுடைய அளவு எவ்வளோ இருக்கின்றது பார்க்கும்போது 60-30 இருக்குதுங்களா, அப்போ எளிதில் கண்டறிய பயன்படுகிறாங்க. அப்போ விளையாட்டு மைதானத்தில் வந்து ஒரு கபடி விளையாடுறது, கோகோ விளையாடுறது, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் எத்தனை மீட்டர் இருக்கணுன்றது எளிதில் கண்டறிய பயன்படுகிறது. இது 3 வகையாக சொல்லப்படுகிறது. அப்போது இது ஒரு இது ஸ்டீல் உலோகத்திலால் செய்யப்படுது, ஒரு துணியால் செய்யப்பட்ட ஒரு அளவு கோளாக இருக்கும், ஒரு துணியால் இருந்தது, அப்புறம் அவர் எஃகு துணியால் செய்யப்பட்டதும் இருக்கும். இது 3 அளவுகளாக இருக்கணும். இதன் மூலமாக என்ன பண்ணாங்க, எளிதில் கண்டறிய பயன்படுத்தணும். இது ஸ்பிரிங்கால் செய்யப்பட்ட அளவு நாடகங்கள் பின்னோக்கி நகர்த்து கொண்டு தேவையான அளவில் என்ன பண்ணுற அளவுகள் அளந்து பார்க்கும்போது ஒரு ரிவீட் மூலமாக வச்சுருப்பாங்க, ஒரு நிலையாக இருக்கும். அப்போ எவ்வளோ அளவு இருக்குன்று எளிதில் குறித்து கொண்டு அதனால் அளந்து பார்த்துக்க முடியும். திருப்பி பின்னோக்கி நகர்த்தும் போது பின்னோக்கி நகர்ந்து செல்லும். இதுக்கான உள்பகுதியில் ஸ்பிரிங்காக உள்ளது. அப்போ இதை எதற்காக பயன்படுகிறதுனா, ஒரு மனைகள் அளந்து பார்க்குவது, ஒரு மைதானத்தில் கிரவுண்டில் இருக்க எவ்வளோ அகலம் இல்லை எவ்வளோ மீட்டர் உள்ளதுன்றது பயன்படுத்த முடியும், அளவுகள் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பார்க்கும், இப்போ இதற்கு முன்பு பார்க்கும்போது அளவுகோல் ஸ்கேல்கள் பார்த்தோம், அடுத்தது வந்து அடுத்தது ஸ்கேல் பார்த்தோம், டேப்பு பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது காலிப்பர்கள். அப்போ காலிப்பர் என்றால் என்ன, இது எப்பவுமே எல்லாமே கேள்விகள் கேட்கக்கூடிய கேள்விகள். இப்போ காலிப்பர் என்றனா உருளை வடிவுள்ள பொருள்கள் வெளி அளவுகள் அப்படின்னா, அப்போ உருளை வடிவுள்ள பனிப்பொருள் வந்துன்னா இருக்குதுன்னு வச்சுக்க, அப்போ இது உருளை வடிவம், அப்போ வந்து வெளி அளவு காலிப்பர் இருக்குதுன்னு. அந்த காலிப்பர் என்ன பண்ணுறேன், இதன் மூலமாக எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம் நம்ம, அப்போ வந்து எவ்வளோ தூரம் இருந்தது வெளி விட்டத்தின் அளவில் அளந்து பார்க்க முடியும். இதன் மூலமாக எடுத்துக்கொண்டுட்டு அப்போ நம்ம ஸ்கேலுன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அந்த ஸ்கேலு மூலமாக எளிதில் அளந்து பார்க்க முடியும். அப்போது எளிதில் கண்டு அப்போது காலிப்பர்ன்றது எதற்கு பயன்படுகிறதுனா, உருளை வடிவமுள்ள பனிப்பொருளின் வெளி அளவுகள். அப்போ வெளி அளவுன்னா வெளி விட்டங்கள், சதுரம், செவ்வக பொருட்கள் உள் மற்றும் வெளி அளவுகளை அளக்க பயன்படுகிறது. அப்போ அளவுன்னா, அப்போ எடுத்த உடனே என்ன பண்ணுறோன்னா, அந்த வெளி அளவுன்னா அப்போ உருளை வடிவமுள்ள அப்படி இருக்கின்ற, அப்போ உருளை வடிவமுள்ளது இது மேற்புறத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுற, இந்த காலிப்பர் மூலமாக இது கெட்டி பிடிப்பு காலிப்பர் சொல்லுவாங்க, இதன் மூலமாக என்ன பண்ணுற, அந்த பனிப்பொருள் தொடுமாறி வைத்துக்கொண்டு ஒன்று ஒரு மாதிரி ஒரு இதுக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போது நகர்தலாக இருக்க வேண்டும். இப்போ பார்வையின் மூலம் உங்களுக்கு எப்படி தெரியுன்றது தெரியும் பார்க்குறேன்.
அப்போ இதன் மூலமாக தெரிஞ்சுட்டு இதன் இந்த அளவுகளை வைத்து கொண்டு அடுத்து என்ன பண்ணுற அளவுகோல்கள், அந்த அளவுகோல்களை வச்சுட்டு எவ்வளோ அளவு உள்ளதுன்றது எளிதில் கண்டெடுத்து கொள்ளலாம். அப்போ காலிப்பர் என்றால் என்ன அப்படின்னா உருளை வடிவமும் உள்ள பனிப்போரின் வெளி அளவுகள், அப்போ வெளி விட்டம் அப்படின்றான். அதை அளந்து பார்க்க முடியும். அந்த அளவுகளை வந்து வெளி அளவுகள் இது வெளி மூலமாக அளந்து பார்க்கலாம். இதன் மூலம் அளந்து அளவுகோல்கள் மூலியமாக தான், அந்த ஸ்கேல் மூலியமாக தான் அளந்து பார்க்க முடியும். வெளி அளவுகள் மட்டும்தான் அளந்து பார்க்க முடியும்ன்றாங்க. அடுத்தது வந்து காலிப்பருடைய வகைகள். வகைகள் பார்த்தோம்னா ரிவிட் வெளியளவு காலிப்பர்கள் ஒன்று, ரிவிட் உள்ளளவு காலிப்பர் ஒன்று, ஸ்பிரிங் வெளியளவு, ஸ்பிரிங் உள்ளளவு, ஜென்னி காலிப்பர் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறது வெளியளவு காலிப்பர். இப்போ வெளியளவு காலிப்பர் என்ன சொல்லியிருக்க உங்களுக்கு, பனிப்போரினுடைய வெளிவிட்டிய விட்டத்தின் அளவு அளந்து பார்க்க பயன்படுகிறது. அப்போ ஒவ்வொரு பனிப்பொருள் எடுத்துக்கிறோம், அது வெளிவிட்டத்தின் அளவுகள் எவ்வாறு இருக்கிறது, அப்போ அதன் மூலமாக என்ன பண்ணுற இதில் வந்து அளவுகள் துல்லியமாக அளவு எடுத்துட்டு ஸ்கேலின் மூலமாக அளந்து பார்க்க பயன்படுகிறது. இது வெளியளவு காலிப்பர்கள் சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க வெளியளவு காலிப்பர், இது கெட்டி பிணைப்பு காலிப்பர் என்றும் கூறலாம். அடுத்ததாக பார்க்கும்போது உள்ளளவு காலிப்பர்கள். அப்போ பார்க்கும்போது உருளை வடிவம் உள்ள பனிப்பொருள்கள், இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுகிறது. ஒரு எக்ஸாம்பிள், ஃபேக்ட்ரியில் பார்க்கும்போது நிறைய உற்பத்தி செய்யக்கூடிய பனிப்பொருள் உள்விட்டத்திலலாம் அளந்து பார்க்க முடியுது. உங்களுக்கு எதற்காக சொல்லக்கூடிய போதுனா ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு கருவிகள் மூலமாக. அப்போது பனிப்பொருள் இது பனிப்பொருளாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன பண்ண பனிப்பொருள் என்கள், இப்போ என்ன பண்ண பனிப்பொருள் உள்விட்டத்தை அளந்து பார்க்குறோம். அப்போ உள்விட்டத்தினா அந்த காலிப்பர் எடுத்துட்டு இந்த பின்னோக்கி நகர்த்தலாம், எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகும் திருப்பி முன்னோக்கணும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பனிப்பொருளின் உட்புறத்தை துவாரத்தை செலுத்தி வேண்டிய திசையில் ரெண்டும் தொடு மேல்புறமும் கீழ்ப்புறமும் தொடும் அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இருக்கும்போது இதன் மூலமாக என்ன பண்ணலாம் நம்ம, அப்போ இதன் மூலமாக அந்த பனிப்பொருளின் உள்விட்டம் எவ்வளவு உள்ள என்பது அப்போ நம்ம ஸ்கேல் மூலமாகவோ ஒரு அளவுகோல் மூலமாக எளிதில் கண்டறிந்து பயன்படுத்த முடியும். எவ்வளோ அளவு இருக்குன்னு எளிதாக கண்டுபிடித்தலாம். அதே தான் தொழிற்சாலையில் சொல்லப்படும் போதுனா ஒரு என்ன பண்ணுறா இந்த அளவுகள் அளந்து பார்க்கக்கூடியதுனா ஒரு தொழிற்சாலை என்பது ஒரு திறமை வாய்ந்தவனுன்றது கிடையாது. ஒரு சாதாரண எழுது படிக்க தெரியாதவங்க கூட ஒரு பனிப்பொருளை உற்பத்தி செய்யப்பட்டு ஒரு பக்கெட் மூலமாக ஒரு நெட்டு போல்டர் மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு நெட்டு இருக்குன்னா உள்விட்டம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு காலிபர் கொடுத்துட்டு இரண்டு சரியாக இருக்கன்று எளிதில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உள்ளளவு காலிப்பர் எதற்கு பண்ணலாம், பனிப்பொருளின் உள்விட்டத்தை அளந்து பார்க்க பயன்படுகிறது. இது ஒன்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த உள்ளளவு காலிப்பர்கள் அப்படி சொல்லப்படும் போதுன்னா பார்க்கும்போது உள்ளளவு காலிப்பர்கள், அப்போ இந்த ஸ்பிரிங் வகையை சொல்லக்கூடியது உள்ளளவுகள். அப்போ இதற்கு முன்பு நம்ம பார்க்கும்போது காலிப்பர்கள் பார்க்கும்போது வெளியளவு காலிப்பர்னு சொல்லணும், உள்ளளவு காலிப்பர்னு பார்க்கணும். அப்போ இந்த காலிப்பர்கள் பார்க்கின்ற போகும்போதுன்னா இதோடைய பயன்பாடுகள் சொல்லப்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு ஒரு வயது முதிர்வுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, கையினுடைய நடுக்கம் அதிர்வு அவருக்கு வயதுக்கான வயது முதிர்வுன்னு சொல்லுவோம் பார்த்தியா. அப்போ கையினுடைய நடுக்கத்தினால என்னாகும் அளவுகள் மாறுபடும். அப்போ கையை அழுத்த ஒரு ப்ரெஷர், அப்போ அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அளவுகள் மாறுபடும். இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு அளந்து பார்க்கும்போது கை நடுக்கத்தினால ஒரு மில்லி மீட்டர் அளவுன்றது 20 மில்லி மீட்டர் இருக்கணும், 30 மில்லி மீட்டர்னா அந்த கையினுடைய அளவு நுணுக்கங்கள் மாறுபடும்ன்றாங்க. அதனால் இந்த அளவுகள் துல்லியமாக இருக்காதுன்றாங்க. அப்போ உள்ளளவு காலிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா ஸ்பிரிங். அப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிற அந்த உள்ளளவு காலிப்பர் எதற்கு பயன்படுகிறது, உள்ளளவு காலிப்பர் எதற்கு பயன்படுகிறதுனா பனிப்போரின் உள் விட்டத்தை அளந்து பார்க்க பயன்படுகிறது. அப்போ என்ன பண்ணுற ஒரு பனிப்பொருள் உதாரணத்துக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு பனிப்பொருள், ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ஒரு பனிப்பொருளாக என்று நினைத்து கொள்ள வேண்டும் நம்ம. அப்போ அந்த பனிப்பொருள் என்ன பண்ணுறோம், உட்புறத்தை என்னம்னா உட்புறத்தை வச்சுக்கிறோம், உட்புறத்தை செலுத்திட்டு இதன் மூலமாக என்ன பண்ணுற முன்னோக்கி நகர்த்தப்படும் போது அந்த இரண்டு கால்கள் கொண்டோம். அப்போ இந்த இரண்டு கால்கள்ன்றது எக்ஸ்பேண்டாக இருக்கிறது கீழ் நோக்கி நகர்ந்து கொண்டே வரும். அது இதன் மூலமாக வந்து இந்த அளவுகள் வெளியே எடுத்துட்டு வந்துடுறோம். பிறகு என்ன பண்ணுறோம் நம்ம, இது ஸ்கேல் மூலயமா என்ன பண்ணுறோம் நம்ம ப்ரெஷர் பக்கத்தில் அளவுகோல் மூலயமாக அளந்து பார்க்கலாம். அப்போ எவ்வளோ மில்லி மீட்டரு, 20 மில்லி மீட்டர் இருக்குதா, 10 மில்லி மீட்டர் எழுது பண்ணலாம். அப்போ இந்த அளவுகள் எடுத்தப்பட்ட பிறகு கூட இந்த கால்கள் இரண்டு கால்கள் முன்னோக்கி நகர்த்தினாலும் திருப்பம் எடுக்கப்பட்ட அளவு எவ்வாறு உள்ளது அதே வடிவத்தை தான் இருக்கும். அப்போது இதில் துல்லியமான அளவுகள் காட்டும். அடுத்தது ஜென்னி காலிஃபர்கள். ஜென்னி ஃபாலி காலிஃபாரி பண்ணுறத இப்போ வரைபடத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க பாருங்க. ஜென்னி காலிஃபர்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு மையத்தில் வந்து ஒரு மையத்தில் ஒரு மையம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக பயன்படும். அப்போ 10th ஜாமெட்ரியெலாம் வச்சு பயன்படுத்தியிருப்பீங்க. ஒரு இணைக்கோடுகள் வரைய பண்ணுவாங்க. ஒரு பனிப்பொருள் வந்து ஒரு சதுரமாக கொடுக்கப்பட்டுள்ள பனிப்பொருள் வந்து அந்த சனிப்பொருள் வந்து அந்த மையத்தில் எவ்வளோ மையம் இருந்து எளிதில் கண்டுபிடி பயன்படுத்துதான் ஒரு ஜென்னி காலிஃபர். அப்போ வட்டம் வரைஞ்சி வைத்துட்டு அந்த வட்டத்தோட இணைக்கோடுகள் வரைய பயன்படுகிறது. அப்போ இந்த கேள்விகள் எப்போவுமே கேட்கக்கூடிய கேள்விகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலிப்பர் என்றால் என்ன, அது காலி பண்ணுற வகைகள் யாவை எதுன்னு போது இதெல்லாம் இந்த படம் போட்டு
படத்துடன் விரிவாக்கமாக எழுத வேண்டும். இப்போ காலிப்பர் என்றாலும் சொல்லும்போது பனிப்பொருளின் வெளியளவில் அளந்து பார்க்க பயன்படுகிறன்றாங்க. அதில் கெட்டி பிணிப்பு காலிப்பருங்கள், உள்ளளவு காலிப்பன்றாங்க. ஸ்பிரிங் வகையிலிருந்த உள்ளளவு ஒன்று, வெளியளவு காலிப்பன், சென்னி காலிப்பன். இந்த படத்தோடு விளக்கும் போது உனக்கு அதுக்கான மார்க் என்று நன்றாக கிடைக்கும். இந்த வரைபடம் தான் எழுதியும் எளிதாக இருக்கும். இதை பார்க்கின்ற போது இதுவரைக்கும் படிக்கிறது 10ஆம் வகுப்புன்றது வேறு, 11ஆம் வகுப்பு. இந்த மாதிரி கொடுக்கின்ற படத்திலிருந்து அடிக்கடிக்கு என்ன பண்ணுற ஒரு பென்சில் மூலமாக வரைந்து பார்த்து தெளிப்பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வெளியளவு காலிப்பர் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ வெளியளவு காலிப்பர் எதுக்கு பயன்படுகிறது? பனிப்பொருளின் வெளிவிட்டம் மற்றும் நீளம், அகலம், அகலம் அளந்து பார்க்க பயன்படுது. அப்போ காலிப்பர் சொல்கிற பற்றியா, வெளியளவு காலிப்பர் சொல்ல போனால் இதுதான். அப்போது இது எதுக்கு பயன்படுகிறதுனா, பனிப்பொருளினுடைய வெளிவிட்டம், நீளம், அகலம் ஆகியவற்றை அளவுகளை அளக்க பயன்படுகிறது தான் வெளியளவு காலிப்பர் பயன்படுகிறதுனா. அப்போ பனிப்பொருளுடைய ஒவ்வொரு விட்டத்தினுடைய அளந்த பயன்படுகிறது தான். அப்போ உள்ளளவு காலிப்பாலிப்பர்னா பனிப்பொருளினுடைய உள்துளைவிட்டம். அப்போ பனிப்பொருளுக்கு சொல்கிறோம் பார்த்தியா, அப்போ துளையின் உள் விட்டம் அளந்து பார்க்க பயன்படுகிறது அப்படின்னு. ஜென்னி காலிஃபர் என்ன சொல்லிக்கிறோம், எதுக்கு பயன்படுகிறன்றாங்க? இது வட்டமுகப்பில் மையம் காண்பதுக்கு. அப்போ ஜென்னி காலிஃபர்ன்றதுனா ஒரு சதுரமாக இருக்கும், அந்த மையத்தில் வந்து நம்ம காம்பஸெல்லாம் ஏற்கனவே வச்சுருப்பீங்க. அப்போ அந்த அதன் மூலமாக ஒரு மையம் காணலாம். அப்போ குறிப்பிட்ட இணைவடிகள், ஒரு வட்டம் ஏற்கனவே வரைஞ்சிருப்போம், அதுக்கு இணைக்கோடுகள் வரைவதற்கு பயன்படுதான் ஜென்னி காலிஃபர்னு சொல்வார்கள். அப்போ அதே மாதிரி இந்த ரிவீட் காலிஃபர், அப்போ ரிவீட் காலிஃபர்னா இரண்டு கால்கள் தலைபகம் கெட்டியாக இணைக்கப்படுது. அப்போ ரிவீட் காலிஃபர்ன்றது தான் இதுதான் சொல்லக்கூடியது, ரிவீட் காலிஃபர்ஸ்ன்றது. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு மாதிரி போட்டு இணைத்துட்டு இது மோல் த்ரூ மோடு மாதிரி போட்டு அடித்து வச்சுருப்பாங்க ரிவீட் காலிஃபர். இதன் மூலமாக கெட்டியாக இருக்க இருகளாக இருக்கும், அதன் மூலமாக அளவுகளை அளந்து பார்க்கக்கூடியதான் காலிஃபர். இந்த ஸ்ப்ரிங் வகை காலிஃபர்னு சொல்லப்படும் போது தான் இதுதான். அப்போ இரண்டு கால்கள் சொல்லப்படுகிறது, ஸ்ப்ரிங் வகை காலிப்பை சொல்கிறோம் பற்றியா, இரண்டு கால்கள் பார்க்கும்போது நேராக இருக்கும், பின்புற பகுதியிலிருந்து ஒரு மறையிடப்பட்ட பகுதியில் இது முன்னோக்கி பின்னோக்கி நகர்த்தப்படும் போது இந்த கால் இரண்டும் பின்னோக்கி அப்படி நகர்ந்து கொண்டே வரும். அப்போது அதே மாதிரி மறையிடப்பட்ட பகுதியில் முன்னோக்கி நகர்த்தப்படும் போது இந்த கால்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக, இதன் மூலமாக அளவுகளையின் உள்ளளவுகளை துல்லியமான அளவுகளை அளந்து பார்க்கலாம். இது அளந்து பார்க்கணும், எதன் மூலமாக அளந்து பார்க்கலாம், ஒரு ஸ்கேலின் மூலியமாக அளந்து பார்க்க பயன்படுகிறது. அடுத்தது இப்போ இந்த ஒருவர் இப்போ கொடுத்துருப்பார் அளக்கும் கருவிகள் பற்றி என்னென்ன அளவு கருவிகள் கொடுத்துருக்கிறார். அப்போ நீட்டல் அளவு குறிகள், நீட்டல் அளவு குறிகள்னால் ஒரு பெரிய ஸ்கேல் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு அளந்து பார்க்கக்கூடிய பயன்கள் தான். நான் நிறுத்தல் அளவு கருவிகள்னால் ஒரு இடத்தராசின்னு சொல்கிறேன் பார்த்தியா, நிறுத்தல் அளவு கருவிகள். முகத்தல் அளவு குறிகள்னால் இந்த கெரோசின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, சீமண்ணெய், அது ஒரு லிட்டர் கணக்கில் இப்படி எடுத்து கொடுத்துருந்தா அது முகத்தல் சொல்கிறாங்க. அதில் அந்த நீட்டலில் சொல்லப்படக்கூடிய துருவ அளவுகள், கோண அளவுகள், துருவ மற்றும் கோள அளவு கருவிகள் பிரிக்கிறாங்க. அது கீழே வந்து துருவ அளவு கோள்களில் என்னென்ன அளவுகள் துல்லியமான அளவு அளவுகள் காமிக்கப்படுகிறதுனா, வெர்னியர் காலிப்பர் ஒன்று, வெர்னியர் உயர் அளவி ஒன்று, மைக்ரோமீட்டர் ஒன்று, பவல் ப்ரொடக்டர் ஒன்று, சைன் பார், காம்பினேஸ் செட்டுன்றாங்க. இதெல்லாம் வந்து துருவ அளவு கருவிகள்ன்றாங்க. அதுக்கடுத்துல வந்து வெளியளவு மைக்ரோமீட்டர்கள், உள்ளளவு மைக்ரோமீட்டர்கள், ஆள அளவுக்கு மீட்டர்ன்னு வெர்னியர் மைக்ரோமீட்டர்கள். அப்போ இந்த மைக்ரோமீட்டர்கள் கொடுக்கும்போதுனா இது பனிப்பொருளுடைய துல்லியமான அளவுகளை அளந்து பார்க்க பயன்படக்கூடியது தான். அப்போது தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், சில வகை பொருள்கள் வந்து ஒரு 40 mm இருக்குன்னா 40 mm, இது ஒரு இயந்திரம் இருக்குன்னா ஒரே பாகத்தில் மட்டும் இயங்கக்கூடிய இயந்திர பாகம் கிடையாது, பலாயிரம் பாகங்கள் சேர்ந்து ஒன்றாக உருவாக்கப்பட்டது, ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய பாகம் தான் ஒரு இயந்திரமாக இயங்கக்கூடுகிறது. அப்போது ஒரு பொருள் வந்து உற்பத்தி செய்யணும், அந்த மற்றொரு பாகத்தில் பொருத்தணும், இரண்டும் பொருந்துகிற மாதிரி இருந்தால் தான் அது பாகம் செயல்படும் போது. அப்போ 40 mm இருக்கணும்னா அதோடு பொருத்தப்படும் போது 45 mm பொருந்தும் போது ஒன்றோடு பொருந்துகிற மாதிரி இருக்கும். அப்போ அளவுகள் தேவையும் அதிகமாக இருக்கும், தேவையும் குறைவாகவும் இருக்கக்கூடாது. இப்போ துல்லியமான அளவுகளுக்கு அளந்து பார்க்க இந்த வெர்னியர் காலிப்பர், வெர்னியர் உயர்வி, மைக்ரோமீட்டர், பவல் ப்ரொடக்டர், சைன் பார், காம்பினேஸ் செட் ஒவ்வொன்றாக பார்க்கக்கூடியது. அடுத்தது பார்க்கும்போது வெர்னியர் மைக்ரோமீட்டர்கள். அப்போ பாருங்க, வெர்னியர் மைக்ரோமீட்டருடைய முதல்ல பார்க்கும்போது அது படம் பார்க்கின்றோம்னா பார்க்க உடனே முதல்ல என்ன பண்ணோம், அவருடைய பாகங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நிலையான தடைகள் அப்போ இருக்கும் பாருங்கன்னா, வெர்னியர் காலிப்பர் முதல்ல எதற்கு பயன்படுகிறதுனா பனிப்பொருளின் வெளிவிட்ட அளவுகள் அளந்து பார்க்கும் பயன்படுகிறது. பனிப்பொருளின் உள்விட்ட அளவு அளந்து பார்க்கணுன்னா பனிப்பொருளின் உள் ஆழத்தை அளந்த 3 அளவுகள் பயன்படுகிறது. அப்போது மிக குறைந்த அளவுகளில் மெட்ரிக்கில் பார்க்கும்போது 0.001 mm அளவுக்கு அளவுகள் அளந்து பார்க்க பயன்படுகிறது. அப்போது மைக்ரோமீட்டரில் பார்க்கும்போது, இது வெர்னியர் காலிப்பரில் பார்க்கும்போது அதனுடைய பாகங்கள் பார்க்குறோம். இப்போ பாகங்கள் பார்க்கும்போது நிலையான தடை. அப்போ நிலையான தடையில் பார்க்கும்போதில் முக்கியமான அளவுகள், முக்கிய அளவுகோல் ஒன்று இருக்கும். அப்போது நகரம் தடைன்னு ஒன்று இருக்கும் பாகம் பார், அந்த படத்தில் பாருங்கள், உனக்கு நான் படத்தில் பார்க்கும்போது தெரியும். அப்போ கீழே இப்போ நிலையான தடை ஒன்று, நகரம் தடை ஒன்று, மேற்புற பகுதியில் வந்து நிற்புன்றது முடுக்கம் மறையானைகள், பிரிட்டிஷ் அளவுகோல்கள், மெட்ரிக் அளவுகோல்கள், தகடுன்னு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நிலையான தடையில் பார்த்தீங்கன்னா முக்கிய அளவுகோல் ஒன்று இருக்கும்.
நகரம் தாடையில் பார்க்கும்போது அது மேற் மேற்பகுதியில் பாருங்கள், மேலே பாருங்க முடுக்குமறை அதில் வெர்னீர் அளவுக்குள் இருக்கும். அப்போது மிக குறைந்த அளவுக்கு சொல்லப்படக்கூடிய நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம நடந்து பார்க்கக்கூடிய அந்த அளவு சொல்ல பார்க்கணும்னா அப்போ வெர்னியர் காலிப்பர்கள், இப்போ தான் சொல்கிறது வெர்னியர் காலிப்பர். அப்போ அந்த வெர்னியர் காலிப்பர்ன்றதுனா இதுதான். அப்போ பார்க்கும்போது வெர்னியர் காலிப்பர் இருக்கும்போதுனா இது நிலையான தடைகள், அப்போது இது நகரம் தடைகள், அப்போது இது நகரம் தடைகள் சொல்கிறேன். அப்போ முன்னும் பின்னமாக நகர்ந்து கொண்டே வரும். அப்போ நகர்ந்து கொண்டே வரும்போது இது என்ன பண்ணுற, இங்கே மேலே வந்து நிப்புன்றாங்க. அப்போ இது வந்து நகரம் தடைகள், இது வந்து இது கொடுக்கப்பட்டுள்ளது, இது முக்கிய அளவுகள், இது வெர்னியர் அளவுகள். இப்போ உதாரணத்துக்கு கொடுக்கப்படும் போது இது ஒரு எரிச்சிக்கு ஒரு பனிப்போர்கள். அப்போ பனிப்போர்கள் இருக்குன்னா இந்த வெளிவிட்டத்தை மட்டும் அளந்து பார்க்க பயன்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறோம், இதன் மூலமாக என்ன பண்ணுறோம், வெளிவிட்டத்தை அளந்து பார்த்துக்கிறோம். அப்போ துல்லியமான இப்போ வெளிப்புற அளவுகள் எவ்வளோ துல்லியமாக இருக்கிறதுன்றது அப்போது இந்த அளவுகளை குறிச்சிக்கிறோம். அப்போ வெர்னியர் அளவும் குறிச்சிக்கிறோம், முக்கிய அளவு குறிச்சிக்கிறோம். அப்போ துல்லியமான அளவுகள் வெளி அளவு விட்டத்தை அளந்து எழுதி இப்போ எளிதில் கண்டுபிடிச்சு முடலாம். அப்போ அளவுக்கோள் முடிவு இது எளிதாக கண்டுபிடிக்கும். அப்போ இதோடைய உள் விட்டங்கள் சொல்கிறோம் பார்த்தியா, அப்போ மேலே இருக்கிற அந்த நிப்புன்றம் பார்த்தியா, அந்த நிப்புன்ற பகுதியில் இதில் பொருத்தப்பட்டிருக்கும்போது இந்த இரண்டு கால்களும் பின்னோக்கி நகர்த்தப்படுகிறோம். அப்போ நகர்த்தப்படும் போது அப்போது அதனுடைய அளவுகள் எவ்வளோ, உள் விட்டம் எவ்வளவு என்பது எளிதில் கண்டறிய முடியும். இதன் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அதே பனிப்பொருளுடைய ஆழம், அப்போ பார்க்கும்போது பனிப்பொருள் ஆழங்கும்போது இதன் மூலமாக என்னது பின்னோக்கி தள்ளிப்பட்டு அது எவ்வளோ அளவு இருக்குன்றது நகர்த்து சொல்லிடலாம். அவர் பனிப்பொருடைய ஆழம் எவ்வளோ என்பது எளிதில் கண்டுபிடிக்கலாம். அப்போ துல்லியமான அளவுகள் சொல்கிறோம். அப்போ மிக குறைந்த அளவுகள் சொல்லப்படும் போது மெட்ரிக் முறையில் சொல்லும்போது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 0.001 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அப்போ மிக குறைந்த அளவுகள், அப்போது இது கண்டு இது இது பயன்படும் எளிதான துல்லியமான அளவுகள். அப்போ தொழிற்சாலையில் வந்து மிக முக்கியமான பாகங்கள்லாம் இருக்குது, அந்த பாகங்களெல்லாம் என்ன பார்க்கும்போது நடந்து பார்க்கறதுக்கு இதுதான் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனங்கள். அப்போ இந்த காரணிப்பார் வந்து முதன் முதல் கண்டுபிடிக்கப்பட்டவர் எந்த ஆண்டு பார்க்கும்போது 1830 ஆம் ஆண்டில் வடிவமைக்கப்படுது. இது கண்டுபிடித்தவர் யாருன்றா, வெர்னியர் காலிப்பர் என்று அழைக்கப்படுகிறது அவர். ஃபஸ்ட்டு வந்து பிரெஞ்சு கவிஞர் பியரி வெர்னியர்னு சொல்லுவாங்க பார்த்தியா அவர், அதனால அந்த அவர் பியரி வெர்னியர்ன்றதுனால அதனால் வெர்னியர் காலிப்பன்றாங்க. அப்போது வெர்னியர் காலிப்பர் என்பது கொடுக்கப்பட்ட பனிப்பொருள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியா பனிப்பொருளுடைய வெளி அளவுகள், துளையின் உள்விட்டம், ஆழம், இது மூன்று அளவுகள் அளவுக்குண்டா. அதில் என்னென்ன பாகங்கள் இருக்கின்றது சொல்லப்படினா, முக்கிய அளவுக்கோள் ஒன்று, வெர்னி அளவுக்கோள்கள் இரண்டு பாகம் சொன்னேன். அப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்குன்னா இந்த பாகம் சொல்லப்படுதுன்னா நகரம் தாடை. இந்த நகரம் தாடையில் சொல்லப்படும் போது இதில் முக்கிய அளவுக்கோள் இருக்கும். நகரம் தாடையில் பார்க்கும்போது இந்த நகரம் தாடை, இது நகரம் தாடை, இது நிலையான தடை. இந்த நிலையான தாடத்தில் மேற்பரப்புகள் இந்த அளவுகள் வந்து முக்கிய அளவுக்கோள். இது நகரம் தாடைகள், இப்போ சொல்லப்படுகிற இந்த வெர்னியர் காலிப்பர் வந்து நகரம் தாடை. நகரம் தாடைக்கு மேற்பரப்புகளில் வந்து இந்த அளவுக்கு வெர்னியர் காலிப்பு வெர்னியர் அளவு கொடுக்கப்படும். இரண்டு அளவுகளும் சேர்த்துக்கொண்டு பனிப்பொருளின் துல்லியமான அளவுகள் எளிதில் கண்டறிய பயன்படுகிறது. இது சாதாரண மிக திறமை வந்த ஒரு நுணுக்கமான அளவுகளுக்கு நன்றாக புரிந்து கொண்டவர் எளிதில் கண்டு பயன்படக்கூடியதான் ஒரு அளவுக்கோள் கொடுக்கப்படுகிறன. அப்போது முக்கிய அளவுக்கோள், வெர்னியர் அளவுக்கோள் இரண்டு பாகங்கள் உள்ளன. முக்கிய அளவுக்கோளில் முன்பகுதியில் நிலையான தடைகள் உள்ளது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உனக்கு இதனது நிலையான தடைகள் சொல்லப்படுது. நகரம் தடையில் வந்து வெர்னியர் அளவுக்கோளும் முக்கிய அளவுக்கோள் மேற்பரப்பகுதியிலும் அமைக்கப்பட்டுள்ளன. அப்போ வெர்னியருக்காக நகரம் தடையில் என்ன இருக்கு சொல்லியிருக்கிறவங்களுக்கு, இது வந்து நகரம் தாடை. அப்போ நகரம் தாடையில் என்ன கொண்டிருக்குனாக்கா இதில் வந்து வெர்னியர் அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நிலையான தாடையில் எப்பயுமே வந்து இரண்டு தாடைகளுக்கும் அளக்க வேண்டிய பொருளை வைத்து அதனை அளந்து பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுற, இடைப்பட்ட பகுதியில் அந்த பொருளை வைத்துட்டு அளவுகளை அளந்து பார்க்க முடியும். அப்போ வெர்னியர் அளவுக்கோளும் தலைப்பகுதியில் காணப்படும் நிப்பு என்ற பகுதிகள், அப்போ மேலே சொல்கிற பார்த்தியா இந்த நிப்பு அதான், அந்த நிப்பின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, பனிப்பொருளின் உள் அளவுகள். அப்போ என்ன பண்ணுற, இதன் மூலமாக உள் அளவுகளை அளந்து பார்க்க பயன்படுகிறது. இது ஒரு சிறிய தகடு போன்ற அமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வெர்னியருடைய இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெர்னியருடைய காலிப்பரின் நுணுக்கம். அவர் மெட்ரிக் அளவில் பார்க்கும்போது என்னக்கா மெட்ரிகில் 0.02 மில்லிமீட்டர், பிரிட்டிஷ் முறையில் 0.001 மில்லிமீட்டர் அங்கேயும் சொல்கிறாங்க. அவருடைய ஃபார்முலா கீழே பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா வெர்னியர் காலிப்பர் நுணுக்கம் பார்க்கும்போது ஒரு முக்கிய அளவுக்கோள் வந்து ஒரு முக்கிய அளவுக்கோள் ஒன்று பிரிவும் ஒரு முக்கிய அளவுக்கோள் பிரிவுன்றாங்க, ஒரு வெர்னி அளவுக்கோள்ன்றாங்க. அப்போ ஒரு முக்கிய அளவுக்கோள் மைனஸ் வெர்னி அளவுக்கோள் என்று கொடுக்க அந்த வரைபடத்துக்கு பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கணக்கு ஒரு சம்பு மாதிரி போட்டிருக்காங்க பாரு, அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போ அதை பார்க்கும்போது வெர்னியர் கோல் அளவுக்கோளினுடைய பார்க்கும்போது அப்படின்னா அது ஒரு மில்லிமீட்டர் கொடுக்கப்பட்டுறது. மெயின் ஸ்கேலில் 49 பிரிவு தூரத்தை எடுத்து வெர்னியர் ஸ்கேலின் 50 சமபாகங்களும் பிரிக்கப்படுகிறது. அதன் நுணுக்கம் என்ன, லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்றாங்க. ரொம்ப ஈஸியான கணக்குகள் பார்க்கும்போது அவங்க கொடுக்க சொன்ன கேள்வி என்னது, ஒரு முக்கிய அளவுக்கோளின் ஒரு சிறு மதிப்பின் மலர்ன ஒரு மில்லிமீட்டர்ன்றோம். அப்போ வெர்னியர் கோளின் ஒரு சிறு மதிப்புன்னு அளவுக்கு 49/50 மில்லிமீட்டர்னாங்க. அப்போ கீழே கொடுத்துருக்கிற மாதிரி வெர்னியர் காலைப்பின் நுணுக்கம் ஒன்று முக்கிய அளவுக்கோள் பிரிவு மைனஸ் வெர்னியர் அளவுக்கோள் பிரிவுன்றான். அப்போ 1 போடுறோம் மைனஸ் 49/50ன்றாங்க.
அப்போ அந்த 9 50 பெருக்கிற ஓர் 50 மைனஸ் 49 வகுத்தல் 50ன்ற அப்போ 59ல 49 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 1. அப்போ மீதி வந்து 1/50. அப்போ 1 வந்து 50ஆல் வகுத்தினா 0.02 மில்லிமீட்டர் கிடைக்கும். அப்போ வெர்னியுடைய காலிப்புடைய மிக நுணுக்கமான அளவுகள் சொல்லப்படுகிறது. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அப்போ வெர்னியர் காலிப்பர் சொல்லுறது அப்படின்னா சொன்ன அந்த இது முக்கியமான கேள்விகள், 10 மார்க் கொஸ்டின் எப்பவுமே கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இருக்குது. அப்போ வெர்னியர் காலிப்பர் என்றால் என்ன, அதை படம் வரைந்து விளக்குக அப்படின்னு சொல்லப்படும்னா, அப்போ வெர்னியர் அளவுகள் எதுக்கு பயன்படுகிறதுனா பனிப்போரின் வெளிவிட்ட அளவுகளையும் உள் அளவுகளையும் ஆழத்தை அளந்து பயன்படுகிறது. அது அடுத்து சொல்ல போனால் பாகங்கள் அதோடைய அமைப்பு சொல்லணும். அந்த அமைப்பை பார்க்கும்போதுனா நிலையான தாடை ஒன்று, நகரம் தாடின்னு இருக்கின்றன, அப்போ மேலே ஒன்று நிப்பன்னு இருக்குன்னு. அப்போ நிலையான தாடையில் பார்க்கும்போது முக்கிய அளவுகோல் ஒன்று உள்ளது. அப்போ நகரம் தாடையில் பார்க்கும்போது வெர்னியர் அளவுகோல் கொடுக்கப்பட்டுள்ள வெர்னியர் கோல் அளவுக்கு மேலே ஒரு முடுக்கு மறையானின்னு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பனிப்பொருள் நம்ம அளந்து பார்த்துக்கும்போது அது பனிப்பொருளாக இருக்கும்போது ஒரு நிலையான இடத்துல இருக்கும்போது மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது ரொட்டேஷன் கொடுக்கும்போது இறுக்கமாக பிடிச்சிக்கும். இதன் மூலமாக எங்கு அளவு எடுத்தோமோ அதே அளவு வெளியே எடுத்துக்கொண்டு துல்லியமாக காக்க முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது ஆழம் அளக்கு சொல்லும்போதுனா இதன் மூலமாக பனிப்பொருள் என்ன பண்ணுறாங்க, பனிப்பொருளினால் ஆழப்பகுதியில் எவ்வளோ தூரம் இருக்கின்றது எளிதில் கண்டறிய பயன்படக்கூடியது. இந்த அமைப்பு பற்றி சொல்லிடுறோம். கொடுக்கப்பட்டுள்ள பனிப்பொருளின் வெளியளவும் துளையின் உள் விட்டமும் துளையின் ஆழமும் அளக்கப்படும். அது 3 அளவு தான் எளிதில் அளக்க பயன்படுகின்றன. என்னென்ன அளவுனா, பொருளின் வெளியளவும் துளையின் உள் விட்டமும் துளையின் ஆழம், இது 3 அளவு தான் அளக்க பயன்படுது. அப்போ எவ்வளோ அளவுக்கு மிக குறைந்த அளவு 0.001 மில்லிமீட்டர் அப்படின்றாங்க. அதில் என்னென்ன அளவுக்கோள், அப்போ என்னென்ன அளவுக்கோள் இருக்குன்ற சொல்லனா, இதில் முக்கிய அளவுக்கோள் ஒன்று, வெர்னியர் அளவுக்கோள் ஒன்று, இரண்டு முக்கியமான இருக்குது. முக்கிய அளவுக்கோள் ஒன்று, வெர்னியர் அளவுக்கோள் ஒன்று, இரண்டு முக்கிய பாகங்கள் ஒன்று. அப்போ அதை நிலையான தாடையில் ஒன்று, நகரம் தாடையில் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ நகரம் தாடையில் வந்து வெர்னியர் அளவுக்கோள்னு சொல்கிறது ஏற்கனவே சொன்னதான், நகரம் தாடையில் வந்து ஒரு வெர்னியர் அளவுக்கோளுக்கும் அதில் முக்கிய அளவுக்கோள் மேல் நகரம் பகுதி அதுக்கு மேலே முக்கிய அளவுக்கோளுக்கு அதன் மேலே தான் நகர்ந்து கொண்டே போகும். அப்போ நிலையான தாடைகள் நகரும் தாடை இரண்டுக்கிடையே அளக்க வேண்டிய பொருளை வைத்து வெளியே அளந்து பார்க்க பயன்படுகிறது. அடுத்தது பார்க்கும்போது வெர்னியர் உயர் அளவிகள். அப்போ வெர்னியர் உயர் அளவுனா பனிப்பொருளின் உயரத்தை எளிதில் கண்டறிய பயன்படுதான் வெர்னியர் உயர் அளவிகள். அப்போ ஒரு பனிப்பொருள் குறிப்பிட்ட வடிவத்தில் எளிதில் கண்டறிந்து பயன்படும். அதோடைய அடிபாகம் தூண்பாகம் மேல்பாகம் எல்லாம் பயன்படக்கூடியதான். அப்போது பார்க்கக்கூடியதான் பயன்படும். அது அடிபாகம் தூண்பாகம் நகற்றி முழுக்காணி உருந்து அது வறுகு ஊசின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக பனிப்பொருள் உயரத்தை எளிதில் கண்டறிய பயன்படக்கூடியதான் இது அமைப்பில் கொடுத்தது. இதை வந்து பார்க்கும்போது இந்த அமைப்பில் பார்க்கும்போது வெர்னியர் அளவில் பார்க்கும்போது அடிபாகம் தூண்பாகம் நகற்றி முடுக்காணி வெர்னி அளவுக்கு நுணுக்கம் அருகுசி ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் பனிப்பொருளை வைத்து விட்டு சர்ஃபேஸ் பிளேட் மேலே தான் வைக்கணும் நம்ம. அப்போ சர்ஃபேஸ் பிளேட் மேலே வச்சுட்டு ஒரு பனிப்பொருளின் எவ்வளோ உயரத்து இருக்குது துல்லியமான அளவில் அளந்து பார்க்கலாம். அப்போ அடிபாகம், அடிபாகத்தின் மேலே வந்து ஒரு தூண்பாகம் இருக்கும், அந்த தூண்பாகத்தின் மேலே வந்து ஒரு நகற்றின் இருக்கும், அந்த நகற்றின் மேலும் நகர்த்தி கொண்டு முடுக்கமானி ஒன்று அதில் வெர்னியர் அளவு கோலம் ஒன்று அதுக்கு வருகு ஊசி ஒன்று இருக்கும், அதில் பிடிப்பானும் இருக்கும். அப்போ பனிப்பொருள் ஏற்ற மாதிரி வைத்துட்டு அந்த வருகு ஊசி அமைத்தில் கொண்டு எவ்வளவு உயரம் இருக்குன்றது எளிதில் கண்டுபிடித்தலாம். அப்போ தொழிற்சாலை உற்பத்தி செய்யக்கூடிய பனிப்பொருள் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் 50 mm இருக்குதா அது எளிதில் கண்டறிய பயன்படக்கூடியதான் இது வெர்னியர் உயர் அளவி கருவியில் பயன்படுகிறது. அப்போ அந்த வடிவமைக்கப்பட்டுள்ள பனிப்பொருள் அது சர்ஃபேஸ் கேஜ் மேலே தான் நம்ம வைக்கணும், சாதாரண ஒரு மேடையிலெல்லாம் வைக்க முடியாது. அதன் மேலே வைத்துட்டு பனிப்பொருளின் உயரத்தில் எளிதில் கண்டறிய பயன்படுது. இது மிக நுணுக்கமான அளவு 0.001 மில்லிமீட்டர் அளவுக்கு அளந்து பார்க்கக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. வணக்கம்.